சென்சிட்டிவான பார்ட்ல வச்சு நம்ம யூஸ் பண்றதுனால இச்சிங் இரிட்டேஷன் அந்த மாதிரி செல்ஸ் டேமேஜ் ஆகி ஸ்கின் எல்லாம் டேமேஜ் ஆகி புண்ணு மாதிரி ஆகிறதுக்கான காரணம் இந்த பிளாஸ்டிக் லேயர் தான். எதுல லீக்கேஜ் இருக்கு? மார்க்கெட்ல இருக்க லீடிங் பிராண்ட்ல தான் லீக்கேஜ் இருக்கு இல்லீங்களா? இது மார்க்கெட்ல இருக்க லீடிங் பிராண்டோட ஜெல். மார்க்கெட்ல இருக்க லீடிங் பிராண்டோட ஜெல்ல காட்டனோட அந்த லேயர் ஃபுல்லாவே போடுறேன். இது நம்ம பிராண்ட் ஜெல். எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா, கோபிச்செட்டிப்பாளையம்ல பூவிகா சானிட்டரி நாப்கின்ஸ் இருக்குங்க, அவங்க சூப்பர் ஸ்டாக்கிஸ்ட், அந்த இடத்துலதான் நம்ம இருக்கோம். ஏன்னா பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான அவசியமா எல்லாம் தெரிஞ்சுக்க கூடிய ஒரு விஷயத்தை பத்தி தான் நம்ம பார்க்க போறோங்க. அதாவது நாப்கின்ஸ். நாப்கின்ஸ்ன்றது வந்து பாத்தீங்கன்னா பெண்களுக்கு, அதாவது நம்ம டீனேஜ்ல இருந்து ஏஜ் அட்டன் பண்றதுல இருந்தே பாத்தீங்கன்னா நமக்கு அந்த நாப்கின்ஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியமா இருக்கும். அது நம்ம குவாலிட்டியா நல்லா சேஃபான இடத்துல வாங்கி யூஸ் பண்ணா மட்டும்தான் நமக்கு அது வந்து ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ மேம் வந்து பாத்தீங்கன்னா ரம்யா, இவங்க தான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பூவிகா நாப்கின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு டெமோ பண்ணி காட்ட போறாங்க. அதாவது என்ன மாதிரி வந்து இவங்க நாப்கின்ஸ் எவ்வளவு குவாலிட்டியா இருக்கு, அது எதுக்கு நம்ம வாங்கி யூஸ் பண்ணனும், அத முதல்ல கூட நமக்கு சொல்ல போறாங்க. இத எப்படி நீங்க பிசினஸா கன்வர்ட் பண்ணலாம்னு முதல்ல கூட நமக்கு சொல்ல போறாங்க. அத நம்ம பார்க்கலாம். ஹலோ மேம், நீங்க சொல்லுங்க. ஓகே, ஹலோ फ्रेंड्स, வெல்கம் டு பூவிகா. இப்போ நம்ம மார்க்கெட்ல இருக்க லீடிங் பிராண்டோட சானிட்டரி நாப்கின்க்கு நம்ம பிராண்ட் ஸ்மார்ட் சானிட்டரி நாப்கின்க்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படிங்கறது ஒரு சின்ன டெமோ மூலமா பார்க்கலாம். இப்போ நான் ரெண்டு சிரஞ்சில 60 60 ml தண்ணி எடுத்துக்கேன். ரெண்டு சிரஞ்சில இருக்க தண்ணியை மார்க்கெட்ல இருக்க லீடிங் பிராண்ட் மேலயும் அப்ளை பண்றேன், நம்ம பிராண்ட் ஸ்மார்ட் சானிட்டரி நாப்கின் மேலயும் அப்ளை பண்றேன். நான் ஏன் ஃபர்ஸ்ட் இது மேல அப்ளை பண்றேன்னா, டைம் கொடுப்போம், டைம் கொடுத்தாவது அப்சர்வ் பண்ணிக்கதான் பாப்போம் அப்படிங்கறதுக்காக தான் ஃபர்ஸ்ட் இதுல அப்ளை பண்றேன். இப்போ ரெண்டுலயும் 60 60 ml தண்ணி அப்ளை பண்ணிருக்கேன். 60 ml அப்படிங்கிறது ஒரு ஆவரேஜான ஃப்ளோ தான். எதுல லீக்கேஜ் இருக்கு? மார்க்கெட்ல இருக்க லீடிங் பிராண்ட்ல தான் லீக்கேஜ் இருக்கு இல்லீங்களா? இப்போ நான் ரெண்டு டிஷ்யூ பேப்பர் எடுத்துக்கேன். ரெண்டு டிஷ்யூ பேப்பரையும் நம்ம ஸ்கின் மாதிரி கன்சிடர் பண்ணிக்கலாம். ரெண்டு மேலயும் நான் பிரஷர் கொடுக்குறேன். ஏன் பிரஷர் கொடுக்குறேன்னா, பாடி பிரஷர் ஆகும். பீரியட்ஸ் அப்ப நம்ம உட்காடுறோம், எந்திரிக்கிறோம், டிராவல் பண்றோம், அந்த மாதிரி நேரத்துல பாடி இந்த மாதிரி தன்மையில இருந்தா நல்லா இருக்குமா, இல்ல இந்த மாதிரி தன்மையில இருந்தா நல்லா இருக்குமா? ஆப்வியஸா இந்த மாதிரி தான். ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஈர உணர்வுல இருக்கும் போது நமக்குள்ள ஒரு அலாரம் அடிச்சுட்டே இருக்கும். நீ பீரியட்ஸ்ல தான் இருக்கே, பீரியட்ஸ்ல தான் இருக்கேன்னு சொல்லி பயம் அதிகமாகும், இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அதிகமாகும். நம்ம என்ன வேலை செய்யறவங்களா இருந்தாலும் அந்த வேலையை கம்மியா தான் செய்வோம். ஏன்னா கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லா ஈர தன்மையில இருக்கு அப்படிங்கறதுக்காக. ஓகே, இதோட மெயின் வேலையே அப்சர்ப்ஷன். அது இது ஒழுங்கா பண்ணாம இன்னும் என்னென்ன பிரச்சனை நமக்கு கொடுக்குது அப்படிங்கறது ஒவ்வொரு லேயரா நான் ஆப்ரேட் பண்ணி காட்டுறேன். லீடிங் பிராண்ட்ல மொத்தம் 4 லேயர் இருக்கு. 4 லேயருமே ரீசைக்கிள் பண்ணப்பட்ட வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ்னால தயாரிக்கப்பட்ட லேயர்ஸ் தான். 4 லேயருமே வித்தியாச வித்தியாசமான பிரச்சனையை நம்ம உடம்புக்கு கொடுத்துட்டு தான் இருக்கு. இத பத்தின அவேர்னஸ் நமக்கு இல்ல. இத ஆபரேட் பண்ணி காட்டும் போது உங்களுக்கு புரியும். இது ஃபர்ஸ்ட் லேயர். ஃபர்ஸ்ட் லேயர் தெரியுதுங்களா, இப்படி பலூன் மாதிரி எக்ஸ்பாண்ட் ஆகுது பாருங்க. இது உங்க கையில வச்சு ஒரு 2 செகண்ட் இப்படி தேய்ச்சு பாருங்களேன். எப்படி இருக்கு? கொஞ்சம் வாட்டரிய ரொம்ப ஒரு மாதிரி வாட்டரியா இருக்கு. அது இல்லாம குத்துற மாதிரி இருக்கு, இரிட்டேஷன் ரஃபா இருக்கு. அதுக்கு காரணம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் லேயர் வந்து பிளாஸ்டிக், ரீசைக்கிள் பண்ணப்பட்ட பிளாஸ்டிக் கொடுத்திருக்காங்க. செகண்ட் லேயர் அதை விட சாஃப்டா இருக்கு, ஆனா ஃபர்ஸ்ட் லேயர் குத்துற மாதிரி இருக்கான காரணம் என்னன்னா, நம்ம 4 ஹவர்ஸ் இல்ல 5 ஹவர்ஸ் ஒன்ஸ் மாத்தணும். இரிட்டேஷன் ஜாஸ்தி ஆச்சுன்னா நம்ம மாத்துவோம். மாத்தினா அவங்களுக்கு நல்ல ஒரு பிசினஸ் கான்செப்ட் தான். அதனால இந்த ஃபர்ஸ்ட் லேயர்ல இருக்க பிளாஸ்டிக் தான் சென்சிட்டிவான பார்ட்ல வச்சு நம்ம யூஸ் பண்றதுனால இச்சிங் இரிட்டேஷன் அந்த மாதிரி செல்ஸ் டேமேஜ் ஆகி ஸ்கின் எல்லாம் டேமேஜ் ஆகி புண்ணு மாதிரி ஆகிறதுக்கான காரணம் இந்த பிளாஸ்டிக் லேயர் தான். இது செகண்ட் லேயர். செகண்ட் லேயர் வந்து ரீசைக்கிள் பண்ணப்பட்ட வேஸ்ட் பேப்பர் மேல கலர் பிரிண்டிங்கும் பெர்ஃபியூமும் கொடுத்துருப்பாங்க. நீங்க வந்து நோட்டீஸ் பண்ணிருப்பீங்க, பேக்கெட் ஓபன் பண்ணும் போதே பெர்ஃபியூம் ஸ்மெல் வருது. ஒரு சென்சிட்டிவான பார்ட்ல வச்சு யூஸ் பண்ற ஒரு பொருளுக்கு இந்த இண்டஸ்ட்ரியல் பிரிண்டிங் தேவையா? இண்டஸ்ட்ரியல் டை இதுல யூஸ் பண்ணிருப்பாங்க. அந்த டைக்கும் சரி, அந்த பெர்ஃபியூம்க்கும் சரி, யூஸ் பண்ற கெமிக்கல்ஸ் நம்ம டிஎன்ஏவே மாத்தி அமைக்கிற அளவுக்கு அதுக்கு சக்தி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது அடுத்தலேயே ரீசைக்கிள் பண்ணப்பட்ட காட்டன் மேல சிலிக்கான் ஜெல் வச்சிருக்காங்க. இந்த ஜெல்லோட ரா மெட்டீரியல் பெட்ரோலியம். பெட்ரோலியத்தினால தயாரான எந்த ஒரு பொருளையும் நம்மள சுத்தி வச்சு சுவாசிச்சாலே ஒரு அரை மணி நேரத்துல நமக்கு மயக்கம் வந்துடும். அப்படி இருக்கும் போது பெட்ரோலியத்தினால தயாரான ஒரு ஜெல்ல ஈரத்தன்மையோட மாசத்துல 5 நாள் வச்சு சுவாசிக்கும் போது நமக்கு பாடி ஹீட் ஆகுறதுல ஆரம்பிச்சு நமக்கு கேன்சர் வரைக்கும் கொண்டு போய் விடும் அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாத்த விட நம்ம முக்கியமா கவனிக்க
அது எது மேல வச்சிருக்காங்க அப்படிங்கறத ரீசைக்கிள் பண்ணப்பட்ட காட்டன் மேல வச்சிருக்காங்க ஒரு காட்டனை ரீசைக்கிள் பண்ணும்போது அத குளோரின் டை ஆக்சைடு யூஸ் பண்ணி ப்ளீச் பண்ணுவாங்க அப்படி ப்ளீச் பண்ணும்போது அதுல ட்ரைஹாலோமீத்தேன் அண்ட் டைஆக்சின்ங்கற ரெண்டு கெமிக்கல் பை ப்ராடக்ட்ஸா சாரிட்டன் நாக்கில தங்கிடுது அதுலயும் அந்த டைஆக்சின் அப்படிங்கறது சயனைடை விட 300 மடங்கு நச்சுத்தன்மை வாய்ந்தது அந்த டைஆக்சினை ஒரு ஆராய்ச்சிக்கு ஆண் புலிக்கும் பெண் புலிக்கும் சுவாசிக்க கொடுத்துட்டு ஒரு 6 மாசம் கழிச்சு டெஸ்ட் பண்ணும்போது ஆண் புலிக்கு பெண் தன்மை ஜாஸ்தியாவும் பெண் புலிக்கு ஆண் தன்மை ஜாஸ்தியாவும் இருந்துச்சாம் சோ நம்ம தன்மையவே மாத்தி அமைக்கிற அளவுக்கு அந்த டைஆக்சினுக்கு வலிமை இருக்கு இந்த டைஆக்சின் தான் இச்சிங் இரிட்டேஷன் ஓவர்ஃப்ளோ இர்ரெகுலர் பீரியட் ஸ்டொமக் பெயின் இதில ஆரம்பிச்சு கேன்சர் சர்வைக்கல் கேன்சர் பிரஸ்ட் கேன்சர் ஃபைப்ராய்டு ஸ்டோன் பாலிசிஸ்டிக் ஓவரி குழந்தையின்மை இன்ஃபர்டிலிட்டி இது எல்லா பிரச்சனைக்கும் கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனைக்கும் காரணம் சானிட்டரி நாப்கில தங்க டைஆக்சின் தான் அப்படின்னு WHO ரிப்போர்ட்டே சொல்லுது இது கடைசியிலேயே தெரியுதுங்களா எப்படி பலூன் மாதிரி எக்ஸ்பேண்ட் ஆகுது பாருங்க இந்த லேயரை இப்ப நான் என் ஸ்கின்னோட ஒட்டிட்டா இந்த பின்னாடி இருக்க என்னோட ஸ்கின் சுவாசிக்க முடியுமா இந்த லேயர்ல ஒரு சின்ன போர்ஸ் ஆது இருக்குங்களா கரெக்ட் இல்லீங்களா சோ இந்த மாதிரி ஒரு போரே இல்லாத ஒரு பிளாஸ்டிக் லேயரை எடுத்து உங்க மூக்குல அல்லது உங்க வாயில கட்டிட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் நார்மலா உங்களால இருக்க முடியுமா முடியாது அப்படி இருக்கும்போது அந்த இடமும் சுவாசிக்குது இல்லையா சுவாசிக்கிற இடத்தை சுவாசிக்க முடியாம ஒரு சின்ன ஓட்டு கூட இல்லாத பிளாஸ்டிக் லேயரை போட்டு அடைக்கிறதுனாலதான் அந்த 5 நாட்கள் மட்டும் நம்ம வித்தியாசமா நடந்துக்கிறோம் வீட்டுல பிரச்சனை அதிகமாகுது குழந்தைங்களை அடிக்கிறது திட்டுறது சின்ன சின்ன விஷயத்தையும் பெருசா நினைச்சு சண்டை போறது இது எல்லாமே அந்த 5 நாட்கள் ஏன் நடக்குது அப்படின்னா சுவாசிக்கிற இடத்தை சுவாசிக்க விடாம நம்ம அடைக்கிறதுனாலதான் 100 பெண்கள் சூசைட் அட்டன் பண்றாங்க அதுல 80 பெண்கள் பீரியட்ஸ்ல தான் இருக்காங்களாம் காரணம் அவங்க பீரியட்ஸ் இருக்கிறதுனால சூசைட் அட்டன் பண்றது இல்ல பீரியட்ஸ் இருக்கும்போது அந்த மன அழுத்தம் அவங்க சூசைட் வரைக்கும் கொண்டு போய் விடுது அப்படின்னு சொல்றாங்க இதோட முக்கியம் என்னன்னா பின்னாடி கொடுத்துருக்க கம் எல்லா நார்மல் சானிட்டரி நாப்கினையும் இண்டஸ்ட்ரியல் கம் கொடுக்குறாங்க அந்த கம் நீங்க பேண்டஸ்ல ஸ்டிக் பண்ணிட்டு மறுபடியும் ரிமூவ் பண்ணாலும் பேண்டஸ் விட்டு போறது இல்ல மறுபடியும் பேண்டஸ்ல டிராவல் ஆகி உங்களுக்கு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் கொடுக்குது டாக்டர்ஸ் கிட்ட ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வந்துருச்சுன்னு போனீங்கன்னா அவங்களோட ஃபர்ஸ்ட் அட்வைஸ் என்னவா இருக்குன்னா நார்மல் டேஸ்ல வேற பேண்டஸ் யூஸ் பண்ணுங்க பீரியட்ஸ் அப்ப வேற பேண்டஸ் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க அதுக்கு காரணம் இண்டஸ்ட்ரியல் இண்டஸ்ட்ரியல் கம் வந்து பேண்டஸ்ல டிராவல் ஆகுறதுனால நமக்கு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வரும் அப்படிங்கிறது தான் இது எல்லாத்த விட முக்கியமான பாயிண்ட் என்னன்னா இந்த 4 லேயருமே நான் பயோடிகிரேடபிள் அதாச்சும் இந்த மண்ணில் போட்டு வச்சுட்டோம்னா இது மக்கி போறதுக்கு ஒரு 700 வருஷம் எடுக்கும் 700 வருஷமும் இது மண்ணுல இருந்து மண்ணுக்கு என்னென்ன பிரச்சனை எல்லாம் கொடுக்குதோ அதே பிரச்சனையை தான் ஒரு பெண்ணுக்கும் கொடுக்குது நல்லா யோசிச்சு பாருங்களேன் பிளாஸ்டிக் ஒரு மண்ணில் போட்டீங்கன்னா நிலத்தடி நீரை உறிஞ்சுக்குது பயிர் போட்டா விளையிறது இல்லை பருவ காலங்களை மாற்றி அமைக்குது மண்ணோட தன்மையை குன்றிடுது அதே தான் கர்ப்பப்பைக்கும் நடக்குது இர்ரெகுலர் பீரியட்ஸ் கருமுட்டையும் சிதைமுட்டையும் வளர்ச்சி அடையிறது இல்லை ஒரு கர்ப்பப்பை ஒரு ஆரோக்கியமான குழந்தையை சுமந்து இருக்கிறதுக்கே இப்பெல்லாம் கஷ்டப்படுது ஸோ மண்ணில் போட்டா அது மண்ணுக்கு கெடுதல்னா கண்டிப்பா அது ஒரு பெண்ணுக்கும் கெடுதல் தான் அது நமக்கு தெரியும் பிளாஸ்டிக் லேயர்னால தயாரிக்கப்பட்ட ஒரு ட்ரெஸ் நம்ம போட்டுக்க சொன்னாங்க நம்ம போட்டுப்போமா மாட்டோம் உடம்பெல்லாம் குத்தும் எரியும் மூச்சுட முடியாது அப்படின்னு சொல்லுவோம் அப்ப அந்த இடமும் மூச்சு விடுது இல்லையா சோ அதை பத்தின அவேர்னஸ் நமக்கு இல்ல ஓகே இப்போ இந்த 4 லேயர் நம்ம பார்த்ததுலயே முக்கியமான விஷயம்னா அந்த டைஆக்சின் சின்ன சின்ன குழந்தைங்க எல்லாம் இப்ப ஏஜ் அட்டன் பண்ணிடுறாங்க 9 வயசுல 10 வயசுல அந்த பிரச்சனை எல்லாம் உங்களுக்கு முன்னாடியே வந்துருது அதுக்கு காரணம் கூட சானிட்டரி நாப்கின் தான் நாம சானிட்டரி நாப்கின் யூஸ் பண்றதுனால நமக்கு மட்டும்தான் கெடுதல் நம்மளை சுத்தி இருக்கவங்களுக்கு மட்டும்தான் கெடுதல் நிலத்துக்கு மட்டும்தான் கெடுதல் இதெல்லாம் கிடையாது நம்மளோட நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கே கெடுதல் சின்ன சின்ன குழந்தைங்களும் சீக்கிரம் ஏஜ்ரன் பண்ணி இந்த பிரச்சனை எல்லாம் சீக்கிரம் சந்திக்கிறதுக்கும் காரணம் நம்ம யூஸ் பண்ற சானிட்டரி நாப்கின் எப்படின்னா சானிட்டரி நாப்கின் யூஸ் பண்றதுல 10ல் 8 பேர் அதை எப்படி டிஸ்போஸ் பண்றதுன்னு தெரியாம அதை எரிக்கிறாங்க ஸ்கூல்ல காலேஜஸ்ல எல்லாத்துலயும் அந்த எரிக்கிற மிஷின் வந்துருச்சு அப்படி எரிக்கும் போது நான் பேசிட்டு இருந்த டைஆக்சின் காத்துல இன்னும் விகரசா பரவி டைரக்டா இன்ஹேல் பண்ற மாதிரி ஆகுது டைரக்டா அதை இன்ஹேல் பண்ற சின்ன சின்ன குழந்தைங்க சீக்கிரம் ஏஜ்ரன் பண்றது சீக்கிரம் அந்த பிரச்சனை எல்லாம் சந்திச்சிட்டு இருக்காங்க ஓகே ஒரு சானிட்டரி நாப்கின்ல இவ்வளோ விஷயம் இருக்குன்னு வாயடிச்சு தான் போய் நின்றுட்டு இருக்கேன் ஏன்னா வந்து நம்ம யூஸ் பண்றோம் இவ்வளோ விஷயம் ஒரு நாப்கின்ல இருக்கான்னு நீங்க ஒன்னு சொல்லும் போது பாக்குறவங்களுக்கும் அது வந்து யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் அவேர்னஸ் தான் இது ஸோ இப்போ பார்த்த நாப்கின்க்கும் நம்ம நாப்கின்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லி காட்டிட்டீங்க இப்போ நம்ம அதை பார்க்க வேண்டிய டைம் வந்துருச்சு நினைக்கிறேன் நம்ம இவ்வளவு நல்ல பிரச்சனையை பத்தி பார்த்தோம் இப்ப தீர்வை பத்தி பார்க்கலாம் நம்ம லேயர் சானிட்டரி நாப்கின்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லேயர்ல ரெண்டு பக்கமும் ஸ்ட்ரிச்சஸ் இருக்கு எதுக்கு இந்த ஸ்ட்ரிச்சஸ்னா நீங்க ஒரு அத்லட்டா இருக்கலாம் இல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ் கலா இருக்கலாம் உங்க உடம்பு எந்த மாதிரியான அசைவுகளை மேற்கொண்டாலும் சைடு லீக்கேஜ் வராம இருக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த ஸ்ட்ரிச்சஸ் கொடுத்துருக்கோம் டிஷ்யூ பேப்பர் வச்சு காமிச்சிட்டு ஃபர்ஸ்ட் லேயர் ட்ரையா இருக்கு நம்ம ஸ்மார்ட் சானிட்டரி நாப்கின்ல மொத்தம் 8 லேயர் இருக்கு 8 லேயருமே என்னென்ன அப்படிங்கறது நான் டீடைலா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் 8 லேயருமே பியூர் சர்ஜிக்கல் காட்டன் லேயர்ஸ் தான்
ஸ்கின் இரிட்டேஷன் இருக்காது இல்லையா? சோ அது மாதிரி என்ன ரொம்ப ஸ்கின் ஃப்ரெண்ட்லியா இருக்கு. நான் உங்களுக்கு கையிலே குடுக்குறேன். இதுதான் ஃபர்ஸ்ட் லேயர். ஃபர்ஸ்ட் லேயர் உங்களுக்கு தெரியுதுங்களா? இது காட்டன் சொல்லிட்டு அந்த ஃபர்ஸ்ட் லேயருக்கும் இந்த ஃபர்ஸ்ட் லேயருக்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ் டச் பண்ணும்போது தெரியுது. சாஃப்ட்னஸ் இருக்கு. டச் பண்ணும்போதே ஃபீல் பண்ண முடியுது. ஸ்கின் ஃப்ரெண்ட்லியாவும் இருக்கு. பிளஸ் கொஞ்சம் கூட ஈரமா இது மேல ஒரு 60 ml தண்ணி ஊத்திட்டேன். அந்த மாதிரி தெரியாது. இது செகண்ட் லேயர். இந்த லேயர் தான் நம்ம ப்ராடக்ட்டோட பிளஸ் பாயிண்டே. இதுல அயனயோன் அண்ட் ஃபார் இன்ஃப்ராரெட் அப்படிங்கற ரெண்டு டெக்னாலஜி இருக்கு. அயனயோன் அப்படினா என்னன்னா சாப்பாட்டுல எப்படி விட்டமின்ஸ் இருக்கு அந்த மாதிரி காத்துல எல்லா இடத்துலயுமே இருக்குிறது தான் ஒரு அயனயோன். சோ அந்த அயனயோனை இதுல நம்ம ஸ்டோர் பண்ணிக்கிறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ்னா நம்ம உடம்புக்குள்ள இருந்து வெளியே வர பாக்டீரியாஸ் நம்ம உடம்புக்குள்ள இருந்து வெளியே வர ஒரு சொட்டு ரத்தத்துல குறைஞ்சபட்சம் 107 பாக்டீரியா இருக்கும். அந்த 107 பாக்டீரியாவை 3 மணி நேரம் இல்ல 4 மணி நேரத்துக்குள்ள பல லட்சம் பாக்டீரியாவா பெருகி வேற வழியே இல்ல மறுபடியும் நம்ம உடம்புக்குள்ள தான் டிராவல் ஆகும். சோ அதனால எல்லா பீரியட்ஸ் பிரச்சனையும் வருது. நீங்க எந்த பீரியட்ஸ் பிரச்சனைன்னு ஒரு டாக்டர் கிட்ட போனாலும் டாக்டர்ஸோட ஃபர்ஸ்ட் அட்வைஸ் என்னவா இருக்கும்னா 3 ஹவர்ஸ் இல்ல 4 ஹவர்ஸ் வந்து சாந்தர நாப்கின் மாத்திட்டே இருங்க அப்படினு சொல்வாங்க. அதுக்கு காரணம் வெளியே வர பாக்டீரியாஸ் பெருகி உள்ள அனுப்பும்போது எல்லா பிரச்சனையும் வரதா செய்யும். அந்த பாக்டீரியாஸ் நம்மளோட சிப் எலிமினேட் பண்ணுது. சோ அது எலிமினேட் பண்ணதனால பாடியில இருந்தோ பேட்ல இருந்தோ பேட் ஸ்மெல் வராது. அது மூலமாவே நீங்க தெரிஞ்சுக்க முடியும் எந்த பீரியட்ஸ் பிரச்சனையும் வராது. இதுக்கு முன்னாடி இரெகுலர் பீரியட்ஸ் மாதிரி சில பீரியட்ஸ் பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு கூட நாங்க சரி பண்ணி கொடுத்துட்டு இருக்க ரிப்போர்ட்லாம் எங்ககிட்ட இருக்கு. இதுல இருக்க அயனயோன் அண்ட் ஃபார் இன்ஃப்ராரெட் டெக்னாலஜி ஆபரேஷன் தியேட்டர்ல ஃபார் இன்ஃப்ராரெட் யூஸ் பண்றதுக்கான காரணம் பேஷண்ட்ஸ்க்கு வலி தெரியக்கூடாது அப்படிங்கறதுதான். அந்த டெக்னாலஜி நம்ம இதை இன்செர்ட் பண்ணிருக்கிறதுனால உங்களுக்கு பீரியட்ஸ் அப்ப வர பாடி பெயின், ஸ்டொமக் பெயின், பேக் பெயின், நீ பெயின் இந்த மாதிரி எந்த பெயினும் தெரியாது. இது அடுத்த லேயர். அடுத்த லேயரும் சர்ஜிக்கல் காட்டன். இந்த காட்டனை நீங்க ஒரு சுடு தண்ணிக்குள்ள போட்டுட்டு அப்படியே விட்டுட்டீங்கன்னா இதனால உரிய முடியிற தண்ணியை உறிஞ்சுக்கிட்டு எப்படி போறீங்களோ அதே மாதிரி தான் இருக்கும். ஆனா மார்க்கெட்ல இருக்க லீடிங் பிராண்டோட காட்டன் எடுத்து ஒரு சுடு தண்ணிக்குள்ள போட்டு ஸ்பூன் போட்டு கலந்தா தண்ணியோட தண்ணியா மர்ஜ் ஆகி நல்லா கூல் மாதிரி ஆயிடும். ஏன்னா அது ரீசைக்கிள் பண்ணப்பட்ட காட்டன். இது பியூர் காட்டன். அடுத்த லேயர் இந்த லேயர் ஜெல்லுல மேலையும் கீழையும் இந்த மாதிரி வெண்டிலேட்டிங் ஸ்ட்ரிம் இருக்கும். நான் அதோட சேர்த்து எடுக்கிறேன். இந்த ஜெல்லோட ரா மெட்டீரியல் வந்து சோள தட்டுக்குள்ள இருக்க பவுடர். கார்ன் பல்புக்குள்ள ஒரு ஜெல் இருக்கும் இல்லையா அந்த ஜெல் தான். இது நம்ம ஊத்துல 60 ml தண்ணியை உறிஞ்சு உள்ள லாக் பண்ணி வச்சுக்கிறது மட்டும் இல்லாம நம்ம பாடிக்கு கூலிங் கொடுக்கும். இது இன்னும் தண்ணி ஊத்தினாலும் உரியும். நான் கடைசியா உங்களுக்கு சின்ன டெமோவா பண்ணி காட்டுறேன். இது கடைசி லேயர். கடைசி லேயரும் பியூர் சர்ஜிக்கல் காட்டன். இதுலயும் கொஞ்சம் கூட ஈரமா இல்ல. டச் பண்ணி பாருங்க. ரொம்ப ட்ரை. ஊத்துறதுக்கான அடையாளமே இல்ல. எல்லாமே காஞ்சிருக்கு. சோ கடைசி லேயரும் ரொம்ப ட்ரையா இருக்கு. ஃபர்ஸ்ட் லேயரும் ட்ரையா இருக்குங்கிற மூலமா நான் என்ன சொல்ல வரேன்னா ஃபர்ஸ்ட் லேயர் ட்ரையா இருக்கனால உங்களால ஈரத்தன்மையை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது. நீங்க சேஃபா ஃபீல் பண்ணீங்க. கடைசி லேயர் ட்ரையா இருக்கும்போது துணிலையும் ஈரமாகாது அப்படிங்கறத சொல்ல வரேன். இந்த லேயர்ல நம்ம கம் கொடுத்துருக்கோம். ஆனா கம் வந்து 4 ஸ்ட்ரைப்பா தான் கொடுத்துருக்கோம். இந்த கம் கூட ஃப்ரூட் கம் தான். சப்போட்டா பழத்துல இருந்து எடுத்த கம் தான். அண்ட் இந்த லேயர்ல நடுவுல கொடுத்துருக்க கேப்ஸ்ல பாத்தீங்கன்னா சின்ன சின்ன போர்ஸ் தெரியும். வெளிச்சத்துல வச்சு பார்க்கும்போது தெரியுதுங்களா? சோ எவ்வளவு தண்ணி ஊத்துறாலும் அப்சார்ப் பண்ணிக்குது. எட்டு லேயருமே பிரீத்தபிள்.
இருக்காது ஆனாலும் நான் ஃபார் இன்ஃப்ராரெட் டெக்னாலஜி இருக்கிறதுனால பேட் ஸ்மெல் வராது பீரியட் சம்பந்தப்பட்ட எந்த ப்ராப்ளமும் வராது அப்படிங்கிறதுனால நீங்க கேரண்டியா 12 ஹவர்ஸ் நம்ம சானிடரி நாப்கின மினிமமா யூஸ் பண்ண முடியும் 24 ஹவர்ஸ் ஆனாலும் சிப் ஆக்டிவா இருக்கும் ஆனா ஹைஜீன் பர்பஸ்க்காக 12 ஹவர்ஸ் னு சொல்லிட்டு இருக்கோம் டாக்டர்ஸ் நிறைய பேர் நம்ம சானிடரி நாப்கின 12 ஹவர்ஸ் யூஸ் பண்ணலாம் ரெக்கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஆனாலும் சிப் இல்லாத சானிடரி நாப்கின் யூஸ் பண்ணும்போது பாக்டீரியாஸ் மல்டிப்ளை ஆகும் அப்படி நம்ம உடம்புக்குள்ள தான் போகும் பீரியட் சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனையும் அதனால தான் வருது அப்படிங்கற அவேர்னஸ் நீங்களும் எடுத்துக்கோங்க அவேர்னஸ் இல்லாத பெண்களுக்கும் இந்த அவேர்னஸ் கொடுங்க ரம்யா மேம் வந்து எனக்கு பேசுறதுக்கு எதுவும் இல்லாம அவங்களே கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க எல்லாருக்குமே வந்து தெரியக்கூடிய விஷயமா தான் தெரிஞ்சுக்கணும் இதெல்லாமே எனக்கு ரொம்ப ஷாக்கிங் பாக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு என்ன கேள்வி கேக்குறதுன்னு கூட தெரியல நான் வந்து வாயடிச்சு தான் நான் பாத்துட்டு இருந்தேன் இதுல சில க்வெஸ்சன்ஸ் வந்து எனக்கு இருக்கு எல்லாருக்கும் தெரியும் வீட்டுல வந்து லக்ஷணா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சோ ஒரு கேர்ள் பேபி யாரு வீட்டுல எல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு சில டவுட்ஸ் எல்லாமே வரும் அதெல்லாம் தான் நான் வந்து பர்சனலா கேட்க போறேன் ஏன்னா அதை கேட்கறதுக்கான சான்ஸே இல்லை எல்லாமே அவங்க சொல்லிட்டாங்க அதுலயும் எனக்கு சில சில க்வெஸ்சன்ஸ் எல்லாமே இருக்கு அதை நான் கேட்கறேன் இப்போ பூவிகாவை வந்து நீங்க வந்து நல்லாவே வந்து கிளியராவே தெரிஞ்சிருச்சு அதுல கேட்கறதுக்கு எனக்கு எதுவுமே இல்லை இருந்தாலும் இப்போ வந்து ஒரு சில குழந்தைங்களாம் வந்து 10 வயசு 11 வயசுக்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா ஏஜ் அட்டன் பண்ணிடுறாங்க அவங்களுக்கு நாப்கின்ஸ் யூஸ் பண்றதுக்கே பயமா இருக்கு ஏன்னா இது பார்த்ததுக்கு அப்புறம் ரொம்பவே பயமா இருக்கு உங்களை வந்து எவ்வளவு ஸ்ட்ராங்கா நீங்க சொல்றீங்க எங்களுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கும் எங்களுக்கு ஸ்கின் இரிட்டேஷன் இருக்காது நம்ம இன்னர் ஆர்கன்ஸ்க்கெல்லாம் எதுவும் ஆகாதுன்னு நீங்க எனக்கு இது பார்க்கும்போது ஷாக்கிங்கா இருக்கு அதாவது எனக்கு என்ன கேட்கறதுன்னு தெரியல ஆனா உங்களுக்கு பார்க்கும்போது எனக்கு ரொம்ப நம்பிக்கையா இருக்கு ஓகே குழந்தைங்களுக்கும் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற அளவுக்கு நம்பிக்கையா இருக்கு உங்களை எவ்வளவு ஸ்ட்ராங்கா நீங்க சொல்றீங்கன்னு சொல்லுங்களேன் ஒரு சானிடரி நாப்கின் யூஸ் பண்ணாவே பயத்தோட அதை பாக்குறாங்க நீங்க தான் சொன்னீங்க அதுக்கு காரணம் என்னன்னா நாம அவங்களுக்கு சொல்றதுதான் பீரியட்ஸ் அப்போ ரொம்ப நம்ம டென்ஷன் ஆகி மூட் ஸ்விங்ஸ் ஆகுறது நாம அவங்களை எரிஞ்சு எரிஞ்சு விழுறது பீரியட்ஸ் இருக்கும் போது இப்படி இருக்கும் போல நாம அவங்களுக்கு பயமுறுத்துதான் பீரியட்ஸ்ங்கிறது ஒரு இயற்கை தான் அந்த காலத்துல யார் இப்படி எல்லாம் பயந்துட்டு இருந்தாங்க நார்மல் டேஸ் மாதிரி தான் அந்த காலத்துல எல்லாம் இருந்தாங்க அதுக்கு காரணம் என்னன்னா அவங்க துணி யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க துணி யூஸ் பண்ணிட்டு இருக்கும் போது பாத்ரூம் பக்கத்துலயே அவங்க ஒரு இடத்துல உட்கார வச்சிருவாங்க ஃப்ளோ வெளியே வந்து தெரிஞ்சாலே அவங்க போய் வாஷ் பண்ணிட்டு வந்துருவாங்க சோ ஆனா இப்ப நம்ம ஆஃபீஸ்க்கு போறோம் ஸ்கூலுக்கு போறோம் குழந்தைங்க வெளியே போறோம் சோ அந்த மாதிரி நேரத்துல இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் லேயரை வச்சுட்டு போகும்போதுதான் இரிட்டேஷன் மூட் ஸ்விங்ஸ் சஃபகேஷன் அதெல்லாம் இருக்கனால அவங்க அதை பயத்தோட ஃபேஸ் பண்றாங்க பீரியட்ஸ்ங்கிறது பயத்தோட ஃபேஸ் பண்ற ஒரு விஷயமா அது பெண்களுக்கு கிடைச்ச ஒரு வரம் நார்மல் டேஸ்ல எப்படி இருக்கீங்களோ அதே மாதிரிதான் நீங்க பீரியட்ஸ் அப்போ இருப்பீங்க நாங்க அந்த ஒரு கான்செப்ட்ல தான் இதை கொண்டு வந்ததே பூவிக்காங்கிற பேர் வச்சதுக்கு காரணம் கூட அதான் பூவிக்கா அப்படின்னா ஹெவன் அர்த்தம் சோ ஹெவன்ல இருந்த மாதிரி உங்களுக்கு இருக்கணும் லெட் த பிளஸ் பிகின் அப்படின்னு கொடுத்துருக்கோம் கீழே சப்ளைன் சோ நீங்க நார்மல் டேஸ்ல இருக்கிறத விட பீரியட்ஸ் அப்போ நீங்க இன்னும் ரிலாக்ஸ்டா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் நாங்க இந்த பேரை வச்சிருக்கோம் அப்படிதான் இருப்பீங்க ஓகே இனி ஒரு டவுட் இது வந்து நிறைய பேருக்கு இது ஒரு பிசினஸ் எடுத்து ரன் பண்ணணும்னு நினைப்பாங்க நான் இன்ட்ரோலயே சொல்லியிருப்பேன் அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதை பிஸ்னஸாக எடுத்து ரன் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது ஷியர் ஷியர் நீங்கள் இப்போ ஃபுல் டைமாக பார்த்துருப்பீங்க இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா செல்ஃப் யூஸ்க்கு கீழே இருக்க நம்பரில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்க முடியும் அப்படி இல்லைனா இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் ப்ரமோட் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு ஒரு இன்கம் சோர்ஸும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஸோ உங்களுக்கு எப்படி ஒரு மூவியோ சீரீஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா பக்கத்தில் க்ளோஸ் சர்க்கிள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு சஜஸ்ட் பண்ணிடணும் அதே மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணி 100% சாட்டிஸ்ஃபை ஆன ஒரு பொருளை சும்மா சஜஸ்ட் பண்றது மூலமா ஒரு இன்கம் சோர்ஸ் கொடுக்குறோம் அப்படிங்கறதுனால இது ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடா இருக்கும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல இதையும் நாங்க கொடுத்துட்டு இருக்கோம் பேசிக்கா ஒரு 73% ஆஃப் த உமன் வந்து வீட்டில தான் சும்மா தான் இருக்காங்க அப்படிங்கறத சர்வே சொல்லுது சோ அதுக்கு காரணம் என்னன்னா அவங்க வீட்டில இருக்கவங்களையும் கவனிச்சுக்கணும் அதே சமயத்துல இன்கமும் பண்ணும் போது அவங்க ரெண்டும் மேனேஜ் பண்ண முடியல அப்படிங்கறதான் சோ இந்த ப்ரமோஷனே நாங்க ஆட்ஸ் எதுவும் கொடுக்காம இந்த மாதிரி வீட்டுக்குள்ள இருக்க லேடிஸ்க்கு சப்போர்ட் பண்ணும் ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட்ல கொடுத்துட்டு இருக்கோம் அந்த மாதிரி நீங்க பண்ண முடியும் எந்த உங்களுக்கு ஒரு 1 ரூபீ கூட டெபாசிட்டும் கிடையாது எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது இந்தியா ஃபுல்லா ஏரியா லிமிட் இல்லாம டைம் லிமிட் இல்லாம எங்க வேணா எப்போ வேணா எந்த மோட்ல வேணா நீங்க ப்ரோமோட் பண்ணலாம் அப்படி ப்ரோமோட் பண்றது மூலமா உங்களுக்கு இன்கம் கிடைக்கும் சூப்பர் நல்ல ஒரு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லலாம் ஏன்னா அவங்க ஸ்ட்ராங்கா சொல்றாங்க யூஸ் பண்ணி பார்த்துட்டு நீங்க வந்து மத்தவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதை பத்தியே நமக்கு தெரிஞ்சுக்கலாம் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் எந்த அளவுக்கு அவங்க ப்ராடக்ட் வந்து ஜென்யூனா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ நீங்க ஸ்கிப் பண்ணாம பார்த்துருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக அது ஒரு ஐ ஓப்பனர் தான் நான் சொல்லுவேன் ஏன்னா எனக்கு ரொம்ப ஷாக்கிங் நான் இப்போ இருந்து அந்த ஷாக்லேருந்து வெளியில் வரல வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் பேசாமல் தான் நின்றுட்டு இருந்தேன் நான் கேட்க வேண்டிய கேள்வி எனக்கு தெரிய வேண்டிய பதில் எல்லாமே அவங்க அந்த 15 மினிட்ஸில் வந்து சொல்லியிருக்காங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஏன்னா பெண் குழந்தைங்க வீட்டில் இருக்காங்க அப்படின்னா வர பயம் எல்லாமே எனக்கு இதில் கிளியராக இருக்குது
எனக்கு இது ஒரு ஐ ஓப்பனரா தான் நினைக்கிறேன். அப்பவே சொன்னவங்க கிட்ட ரொம்ப எனக்கு ஷாக்கிங்கா இருக்கு அப்படினு சொல்லிட்டு थैंक यू so much ங்க. வேற என்னென்ன ப்ராடக்ட் எல்லாம் நீங்க சேல் பண்ணிட்டு இருக்கீங்க? நிறைய ப்ராடக்ட் வந்து பார்க்க முடியுது. நமக்கிட்ட 20 பிளஸ் டிஃபரண்ட் ப்ராடக்ட்ஸ் இருக்கு. எல்லாமே வந்து சானிடரி நாப்கின் எவ்வளவு குவாலிட்டி உங்களுக்கு கண் கூட டெமோ காமிச்சிருப்பேன். அதை விட அட்வான்ஸ் குவாலிட்டில தான் இருக்கும். நம்மளோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இன்டர்நேஷனல் குவாலிட்டில கொடுத்துட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட ஒரு குவாலிட்டில கொடுக்கணும் அப்படிங்கறத எங்களோட மெயின் மோட்டோவே. ஃபார் எக்ஸாம்பிள் ஆலோவேரா ஜெல், ஃபேஷியல் பேக், ரோஸ் வாட்டர், ஜஸ்ட் ஸ்ப்ரே, ஃபேஸ் டோனர், கோல்ட் ப்ரெஸ் ஆயில் சோப்ஸ், ஹெர்பல் மாஸ்க், இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது எல்லாமே நீங்க கலந்து கூட எடுத்து பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி பண்ணலாம், இல்ல எது வேணாலும் நீங்க காண்டாக்ட் பண்ணி ட்ரை யூஸ் பண்ணலாம். எனக்கு ரொம்ப இப்ப எல்லாருக்கும் தேவைப்படுறது மாஸ்க். நான் வந்ததுமே வாங்கிட்டேன். இதை பத்தி சொல்லுங்க, சம் டிஃபரெண்டா இருக்கு. இந்த மாஸ்க்ல வந்து உள்ள ஒரு சின்ன கிட் மாதிரி கொடுத்துருக்கோம். இந்த கிட்ல வந்து கபசுர குடிநீரோட இன்கிரிடியன்ட்ஸ் ஆன 15 ஹெர்பல்ஸ் பிளஸ் 3 ஹெர்பல்ஸ், மொத்தம் 18 ஹெர்பல்ஸ் பிளெண்ட் பண்ணி உள்ள பவுச் மாதிரி வச்சிருப்போம். சோ எவ்ரி டைம் யூ யூஸ் திஸ் உங்களுக்கு அந்த கபசுர குடிநீரோட ஸ்மெல் தான் வரும் அப்படிங்கறனால இட் இஸ் பிலீவ் டு பீ பிரிவென்டிவ் அகைன்ஸ்ட் கொரோனா. ஆல்சோ உங்களுக்கு ட்ராக்ல வந்து காமன் கோல்ட் இருக்கு, இல்ல உங்களுக்கு ஹெட் ஏக் இருக்கு, சைனஸ் இருக்கு, அதெல்லாம் கூட ரிலீஃப் ஆகுற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். இந்த மாஸ்க் வந்து 4 லேயர்ஸ்ல கொடுத்துருக்கோம். 4 லேயுமே காட்டன் லேயர் தான். நீங்க உள்ள இருக்க இந்த பாக்கெட்ல வச்சுக்க முடியும். அண்ட் இது வந்து வாஷபிள், ரீயூஸ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணி வாஷ் பண்ணனும். அதை எடுத்து ஜிப்லாக் கவர்ல போட்டுட்டு வாஷ் பண்ணி நீங்க வேஸ்ட். சூப்பர். ஓகே, என்ன மாதிரி சைஸஸ்ல நமக்கு கிடைக்குதுங்க? இது 3 டிஃபரண்ட் சைஸ்ல இருக்கு. எம் சைஸ், அடல்ட் சைஸ், கிட் சைஸ் அண்ட் டிஃபரண்ட் டிசைன்ஸ் பேட்டர்ன்ஸ்ல. ஓகே, கிட்ஸ்க்கு முதல்ல கொண்டு மாஸ்க் வச்சிருக்காங்க. ஏன்னா இப்போ நம்ம மாஸ்க் தேடி தான் ஓடிட்டு இருக்கோம். சோ அதுவும் இவங்க கிட்ட இருக்கு அப்படிங்கும்போது அதையும் நம்ம எடுத்து பிசினஸ் ஆ பண்ணலாம் இல்லீங்களா? थैंक यू so much ங்க. இவ்ளோ நேரம் இவ்ளோ கிளியரா எக்ஸ்பிளைன் யார் பண்ணிருக்காங்கன்னு தெரியல, நீங்க பண்ணியிருக்கீங்க. थैंक यू so much ங்க.